இந்த நாளிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் கடைசி வசனம் 48 வசனத்தை நாம் சிந்திக்கிறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்பது. இது என்ன என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முதிர்ச்சி அடைதலை குறித்து சொல்கிறார். இந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சிக்கு நேராக பயணித்தல். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி காணப்படுதா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் காணப்படாத ஒன்று என்ன அப்படின்னா முதிர்ச்சியே இல்லை. எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், 30 வருஷமாக போகிறேன், 15 வருஷமாக போகிறேன், 20 வருஷமாக போகிறேன், என்ன முதிர்ச்சி? ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா முதல் தாயிடத்தில் பால் குடிக்கிறதா, அப்புறம் சிறு பிள்ளையாக நடக்கிறதா, ஓடுறதா, ஆடுறதா, பள்ளிக்கு போகிறதா, கல்லூரிக்கு போகிறதா, வேலைக்கு போகிறதா, திருமணம் ஆகிறதா, வயதானதா, முதிர்ச்சி அடைதல், இதுதான் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணித்தல். கிறிஸ்தவம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி காணப்பட வேண்டும். எதில் முதிர்ச்சி காணப்பட வேண்டும்? முதிர்ச்சி எதெல்லாம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன ரீதியில் மனதில் மாற்றங்கள் வேண்டும், முதிர்ச்சி வேண்டும். மனதை வேதபூர்வமாக சிந்தித்து பழக கற்றுக்கொள்ள வேண்டும். மன ரீதியாக வேதத்தை உள்வாங்கி வேத அடிப்படையில் சிந்தித்து வேத அடிப்படையில் நடத்தல். மன ரீதியாக ஒழுக்க ரீதியாக இன்னைக்கு ரொம்ப பரிதாபகரமான ஒரு காரியம், நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஏதோ ஒரு குரூப் சொல்லி ஜாயின் பண்ண சொல்கிறான், இது என்னுடைய சரீரம், என்னுடைய மாம்சம், நான் இந்த என் உடம்ப நான் என்னனாலும் செய்வேன், நான் கேயாக இருப்பேன், லெஸ்பியனாக இருப்பேன், யாரானாலும் இருப்பேன், இதில் சேர்ந்துக்குங்க, இதை யாரும் எதிர்க்கக்கூடாது, இந்த கூட்டத்தில் சேருங்க ஜனங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூப்பிட்றானே, பாவத்து கலைக்கிறான். ஒழுக்கமே இல்லை, சீர்கேடான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்கன்னு தெரியல. படுமோசமான அழிவுக்கு நேராக சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே திருச்சபையும் குடும்பங்களும் காணப்படுகிறது. பெற்றோர்கள் அதிகமாக காணப்படுகிறீர்கள். ஒழுக்க ரீதியாக முதிர்ச்சி அடைய வேண்டும். சமூக வளர்ச்சியில் சமூகத்தில் நாம் வளர வேண்டும். தேவ பக்தியில் வளரும். ஏறுங்க ஒரு விஷயம், தேவ பக்திக்கு அடிப்படை காரியம் வேதத்தை ஆழமாக வாசித்து தியானிக்கிறது. வேத புஸ்தகத்தையும் வேத விளக்க உரைகளையும் நம்ம வாங்கி வாசித்து கடவுளுக்குள்ளாக அதிகமாக வளர வேண்டும் என்பது முக்கியம். அது வளர்ச்சிக்குள்ளாக நடத்தும். எதில் எதில் நான் முதிர்ச்சி அடையணும்? ஒன்று, என்னுடைய அறியாமையிலிருந்து. இன்றைக்கி நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது இவங்க இந்த சபக்காரங்க இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, அவன் வேதம் சொல்கிறானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வேதத்தில் இருக்கா, அவங்க சொல்கிறது வேதத்தில் இருக்கா இல்லையா, வேதத்தில் சொல்லாததை சொன்னால் நீ கேட்க வேணாம், உன்னை யார் கேட்க சொன்னான்? வேதத்தில் இருக்கிறத சொல்லும் பொழுது ஒருவேளை நீ தப்பாக இருந்தீங்கன்னா, இது வேதபூர்வமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை அறிதல், அதுக்கு நேராக பயணித்தல் முதிர்ச்சி எனக்கு இல்லவே இல்லை. என்ன நான் என்றைக்கு கேட்டாலும் அதுதான் என் மனசில் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க தவறாக சொல்லி கொடுத்தது தான் மனசில் இருக்கு, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீ ரட்சிக்கவே படலை. அதுதான் நான் திரும்ப சொல்லலாம், நீ உனக்கு புரிதலே இல்லையே, உனக்கு சிந்திக்கவே தெரியலையே, வேதம் என்ன சொல்லுதுன்னே புரியலையே, நீ அந்த வேதமே நீ வாசிக்கல, வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்க மாட்டேற, நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி தான் நான் இருப்பேனா, வேதத்துக்குள்ளாக நீ போகலனா உனக்கு முதிர்ச்சி இல்லை என்பது அர்த்தம். அடுத்தது சுய நலத்திலிருந்து விடுதலை. சுய நலத்திலிருந்து கடவுளை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். இதான் முதிர்ச்சியை நோக்கி பயணித்தல். சபையில் எப்படி என்னுடைய முதிர்ச்சியை நான் காட்டுவது? பிறரை சக விசுவாசிய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். சபையில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய சக விசுவாசிய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை தொய்வு இருந்துச்சுன்னா கற்றுக் கொடுக்கணும், அவனோட வேதத்திலிருந்து பேசணும், அவனோட சேர்ந்து ஜெபிக்கணும். இது முதிர்ச்சி. அடுத்தது நமது தாழ்ந்துகளை, உனக்கு கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தாழ்ந்து கொடுத்துருக்கார். ஒவ்வொரு எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்தை நேரத்தை பொருளை கடவுளுக்கு கொடுப்பதன் மூலமாக, எனக்கு இதை கொடுத்தலே இல்லை, நேரத்தை கொடுக்க மாட்டோம், பொருளை கொடுக்க மாட்டோம், தாளந்துகளை பயன்படுத்த மாட்டோம், எதுவுமே இல்லை. நம்ம எப்பொழுதுமே தேவை உள்ளவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவதே இல்லை. அடுத்தது முதிர்ச்சிங்கிறது சக விசுவாசிய உன்னை போல் நடத்துவது, அவனை கிறிஸ்துவை சுற்றியே வாழ வைப்பது, அவனை இயேசுவை போல வாழ வைத்து இயேசுவை போல சிந்திக்க வைப்பது முதிர்ச்சி. இதுதான் உங்களுடைய
பிதா பூர்ண சத்குருனராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சத்குருனராக இருங்கள்னு சொல்லி சொல்கிறாரே, அது இதுதான் முதிர்ச்சியை நோக்கி பயணித்தல். என்னுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி காணப்படுகிறதா? நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இருக்கிறேன், நான் இன்றைக்கி வாழ்க்கையில் முதிர்ச்சி இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி இல்லை அப்படின்னா என்னுடைய ரட்சிப்பில் கேள்விக்குறி, நான் மனம் மாறணும், மனம் திரும்பணும். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் முதிர்ச்சியை நோக்கி கட்டாயமாக நீ பயணிக்க வேண்டும். முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் அல்ல என்பதை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு விளங்க செய்வாராக. ஆமென்.